மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டோம். நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட சுகாதார அலுவலர்களும் இதில் பங்கேற்றார்கள். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை பார்வையாளர்களும் புறநோயாளிகளும் உள்நோயாளிகள் அனைவருமே 90% மேலானவர்கள் முகக்கவசம் அணிந்திருந்தார்கள். முகக்கவசம் அணியாதவர்களுக்கு முகக்கவசங்கள் தந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு நாள் பாதிப்பு 2 என்கின்ற அளவிலே கூட குறைந்தது. ஆனால் இன்று மீண்டும் உலகம் முழுவதும் BA.2 XBB என்று சொல்லப்படுகிற ஒமிக்ரானின் உருமாற்றம் அடைந்த கொரோனா பாதிப்பு அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஒரு தினந்தோறும் இந்திய அளவிலான பாதிப்பு 3000 எண்ணிக்கையில் வந்து கொண்டிருக்கிறது. கேரளாவில் நேற்றைக்கு கடந்த 24 மணி நேரத்திற்கான பாதிப்பு 765 இருந்து கொண்டிருக்கிறது. குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, டெல்லி, இமாச்சல் பிரதேஷ் போன்ற இடங்களில் 300-500 வரை பாதிப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நேற்றைய பாதிப்பு 139 என்கின்ற அளவில் இருக்கிறது. கோவையில் 14 பேர் நேற்றைக்கு ஒரே நாளில் கொரோனாவினால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். எனவே இது மருத்துவமனைகளில் அதிக அளவில் இது பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் முகக்கவசங்கள் அணிவது, தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பது, அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கைகளை கழுவுவது போன்ற விதிமுறைகள் தொடர்ந்து நடைமுறையில் இருந்தாலும் கொரோனா பாதிப்பு முற்றிலுமாக இல்லாத நிலை தொடர்ந்திருந்ததால் அதில் சற்று தொய்வு ஏற்பட்டது. இப்பொழுது மீண்டும் இந்த பாதிப்புகள் தொடர்ந்து கொண்டிருப்பதால் மருத்துவமனைகளில் தொடக்கமாக முகக்கவசங்கள் கட்டாயம் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தடுப்பூசியை பொறுத்தவரை பூஸ்டர் தடுப்பூசியாக இருந்தாலும் இந்த அதாவது உற்பத்தியே நின்று போய்விட்டது. ஒன்றிய அரசு அந்த தடுப்பூசிகளை மாநில அரசுகளுக்கு தந்து